கேஸ் அலாமலைக்கம் எல்லாருக்கும் ஏற்கனவே யூடியூப் சேனலில் எங்கள் வீடியோவை பார்த்து லைக் பண்ணுவாங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் நாங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் இன்றைக்கி கருவாடு தொப்பு செய்ய போகிறோம். இந்த கருவாடு தொப்பு வந்து எங்கள் வீட்டில் ஆட்சி காலத்தில் செஞ்சதில் இப்போ தான் எங்களுக்கு மறுபடியும் அதுக்கு செய்யறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. மறுபடியும் நாங்கள் செய்யறதில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். கருவாடு தொப்பு தேவையான பொருளில் நம்ம இங்கே எல்லாத்தையும் ஒவ்வொன்றா செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி ஒன்று தான் நாங்கள் செய்யறதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, வீடியோ போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் கருவாடு, மிளகாத்தூள், உப்பு, உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஆயில் தேவையான அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றின பிற்பாடு கொஞ்ச நேரம் சூடாக வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வெங்காயத்தை ஃபுல்லாக கலந்துட்டு ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா வெங்காயம்னாக்கா வெங்காயம் மட்டும்தான் நம்ம போடணும். அப்புறம் அந்த நம்ம சமைக்கிற டேஸ்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வெங்காயத்துக்கு பதில் நம்ம அந்த மிளகாய் போட்டோம்னு வச்சுக்கோங்களா, மிளகா போட்டுட்டு உரப்பு ரொம்ப ஏறிடும். பட்டை மிளகாய் உரப்பு வேறு, மிளகா உரப்பு வேறு. பட்டை மிளகா இது காஞ்ச உரப்பு முறங்கிறதுனால ரொம்ப உரப்பு ஏறும். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப நம்ம இது வெங்காயத்தை வந்து நல்லா சிந்திக்கிட்டே இருக்கும் போது நல்லா புண்ணு நேரத்தில் டவுந்து வரும். டவுந்து வந்தால் தான் அந்த வெங்காயத்தோட டேஸ்ட் அப்படியே அந்த கறியில் நம்ம அந்த ருசிக்கு நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா சிந்திக்கிட்டே வந்து பட்டை மிளகா தேவையான அளவுக்கு நம்ம போடணும். போட்டு இதை கொஞ்சம் நேரத்துக்கு மிளகா இந்த வெங்காயம் இந்த பட்டை மிளகா இதோடு சேர்ந்து இது நல்லா கிண்டி வரையில் என்ன பண்ணணும்னாக்கா ஒரு அழகான கிண்டு உங்களுக்கு வாடை, அந்த வாடை வந்தவுடனே அந்த கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு நல்லா அழகாக கொஞ்சம் நேரம் ஏன்னா ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு வாடை. வெங்காயம் போட்டோம்னு சொன்னாக்கா அதுக்கு ஒரு வாடை வரும், கருவேப்பிலை போட்டோம்னு சொன்னால் அதுக்கு ஒரு வாடை வரும், பட்டை மிளகா போட்டோம்னாக்கா அதுக்கு ஒரு வாடை. இப்போ இதை மொத்தமாக சேர்ந்து வரையில் அந்த வாடையை தனியாக ஒரு டேஸ்ட்டு உண்டாகும். பச்சைமிளகாயும் தக்காளியும் ஒன்றா தள்ளி விட்டுருக்கோம். தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்ந்து பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகாய் இது தேவையான அளவு தான். ஏன்னா இந்த சேனலில் எத்தனையோ பேர் நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காது. பெரும்பாலும் இந்த இதெல்லாம் வந்து செய்ய தெரியும். இப்போ எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னாக்கா இந்த மலேசியாவில் வந்து ஒரு சில பேருக்கு இங்கு உள்ள ஆளுக்கு தெரியாது, எதுவும் நம்ம சொல்ல முடியாது. பெரும்பாலும் எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் ஒரு சில பேர் பூண்டு கொண்டு வந்துட்டாங்க, பூண்டை நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கு பூண்டு எத்தனை பல்லு பூண்டு போட்டுருக்காங்கனாக்கா அஞ்சு பல்லு போட்டுருக்காங்க. வந்து இந்த அளவுக்கு தேவையான அளவில் நம்ம ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், கருவாடு நம்ம ஏற்கனவே கருவி வச்சுட்டோம். கருவி வச்ச கருவாடு பார்த்தீங்களா, இப்போ நம்ம போட்டு இப்போ கிண்டிட்டோம் அப்படின்னு கருவாடு அழகாக அப்போ தான் அந்த உப்பு தனிமை கொஞ்சம் கீழே இறங்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே இது உப்பு தானே ஊற வைக்கிறோம் கருவாடுனா அதுக்கு பத்தாததுக்கு நம்ம உப்பு வேறு நம்ம போடுறோம். உப்புலாம் நம்ம போட்டுட்டு அப்போ தான் நம்ம அந்த உப்போட அளவு நம்ம குறைஞ்சா தான் சாப்பிட்றதுக்கு அளவு. இப்போ சமையலில் பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னாக்க உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். ஒரு சமையலுக்கு உப்பு அதிகமாக ஏறிடுச்சின்னு சொன்னால் அந்த சமையல் சாப்பிடவே நல்லா இருக்காது. இப்போ நம்ம இது போட்டுட்டோமா, கருவாடு போட்டேன், கருவாடு போட்டதோட மிளகாத்தூள் கணக்குக்கு ரெண்டு டீஸ்பூனு, இது நம்ம சாப்பிட்ற ஸ்பூன் வச்சுருக்கோம், டீஸ்பூன் தான் நம்ம வைக்கணும். உப்பு தேவையான அளவு, தேவையான அளவு கரெக்டா பார்த்தீங்கன்னா. உருளைக்கிழங்க தண்ணியில் ஊற்றிட்டோமா, ஊற்றின பிற்பாடு இதை போட்டு அதாவது செஞ்சு ஊற்றிட்டோம்ல கரெக்டாக. இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு முதல்ல வெந்துட்டு நல்லா பார்க்கணும்.
அப்போ உருளைக்கிழங்கு வெந்துருச்சுன்னு சொன்னாலே இந்த கருவாடு வெந்துருச்சு தான் இருக்கும். ஏன்னாக்கா உருளைக்கிழங்கை காட்டிலும் கருவாடு கொஞ்சம் லேசாக தான் இருக்கும். இப்போ நம்ம அம்மா சொன்னாங்க தூண்டி எதுக்காக போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்லணும். அப்போ தான் மக்களுக்கெல்லாம் நல்லா தெரியும்னு சொன்னாங்க. எதுக்கு நம்ம பூண்டு போடுறோம்னு சொன்னாக்க இந்த வாயு பிரச்சனை, வாயுனா அந்த செரிமான போகாது. பல அந்த செய்ய சாப்பிட்ட பிற்பாடு ஒரு சில பேருக்கு வந்து செரிமான போல நிறையா இருக்கும். அதுக்கு பூண்டை நம்ம பச்சையாகவே தட்டி சாப்பிட்றதுலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ கருவு இது கருப்பு மிளகாய் எடுத்துக்கிட்டு பூண்டை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா அதுலாம் நல்ல மருத்துவ சக்தியில் நல்லா நிறையா இருக்குது. அப்படிங்கிற வகையில் இந்த பூண்டை பற்றி ஒரு ரெசிபி சொல்லணும்னா நம்ம கண்டிப்பாக சொல்லியிருக்கோம். அப்போ தான் எதுக்கு நம்ம பூண்டு போட்டிருக்கோம், எது எதுக்கு எந்தெந்த சமையல் நம்ம போடுறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக நமக்கு திரட்டலால் சாப்பாடு வெளியே இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் வந்து கிராமத்து பக்கம்லாம் நம்ம என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இதை செஞ்சுக்கிட்டு பழைய சோறுக்கு ஒரு பழைய சோறு, அந்த பழைய சோறுக்கு இது ஐஸ்கிரியாணி. இது ஒன்றும் ஐஸ்கிரியாணி கிண்டலாக தெரியல, ஆனால் இது வந்து கிண்டலே கிடையாது. உண்மையிலேயே வந்து பழையதுக்கு வந்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்கும். வெள்ளை சோறு சுட சுட சோறு வச்சு இதையும் நம்ம பெருங்கலையே சாப்பிட்டோம்னா வேறு எந்த தொட்டுக்குமே தேவையில்லை. இதோடு நமக்கு வந்து சமையல் ரெடியாக இருந்த மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் வந்து கேக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி நம்ம சாப்பிடலாம். இது வந்து எப்படி எல்லாமே வந்து அம்மாவோட ரெசிபி தானே, நல்லா தான் இருக்கும். இது கருவாடி எல்லாமே இருக்குங்களா மக்களும் சொல்றதுக்கு முன்னாடி நீங்கள் தயாராக வைக்காமல் சொல்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நம்ம இதோட இந்த வீடியோ நம்ம முடிக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சாளுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நல்லபடியாக கமெண்ட் பண்ணி லைக்கில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்கோம்னாக்க அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும்